ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தி பிளகின்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனோட அந்த ஸ்க்ரீனை நம்ம எப்படி வந்து மிரரிங் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பேசிக்கலாக இன்டர்நெட் யூஸ் பண்ணி மிரரிங் பண்ணுவாங்க, பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்க்ரீனை எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் இல்லாமல் ஸ்க்ரீனை வந்து எப்படி மிரரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்க்ரீன் மிரரிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்க்ரீனையுமே வந்துட்டு இன்னொரு ஃபோனில் நம்ம வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபோனில் என்னெல்லாம் நடக்குதோ இன்னொரு ஃபோன் அது லேப்டாப்லேயே நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அவங்க ஃபோனை சிசிடிவி கேமராவை கன்வெர்ட் பண்ண, பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்க யாராவது ஆன்லைன் கிளாஸ் ப்ராப்பராக அட்டன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்கள் உங்கள் ஃபோனை நீங்கள் மிரரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆப்ஷன் எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ என்னோட ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதே இது பேக் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினெட்டாக இன்னொரு ஆள் வேணும், இல்லை ஏதாவது மிரரோ இல்லை எக்ஸ்டர்னல் மானிட்டரோ வச்சு தான் வந்துட்டு தென் நான் ஸ்க்ரீனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். பட் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸுமே இல்லாமல் அண்ட் இன்னொரு ஃபோன் இருந்தாலே போதும், இல்லை லேப்டாப் இருந்தால் போதும், அங்கே என்ன நடக்குதோ ஃபுல்லாக என்னால் மிரரிங் பண்ணிக்க முடியும் வித்தவுட் இன்டர்நெட். இல்லை இன்டர்நெட் வச்சு பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸஸ் இருக்குது, பட் எல்லாமே இன்டர்நெட்டை ரொம்ப ஓடியும். அதே இது நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் பண்ணும் போது அது ஒரு குறிப்பிட்ட ரேடியோஸ்குள்ள தான் பண்ணிக்க முடியும். ரெண்டு ஃபோன்லையுமே ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு வீடியோவில் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னு நினைச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் ஒன்ஸ் அகேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளகின்ஸ் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இதெல்லாத்தோட ஃபோன்லேயுமே வந்து நெட்ஒர்க் செக்ஷனில் வந்து இருக்கும், நீங்கள் வந்து அதை தேடி கரெக்டாக அந்த ஹாட்ஸ்பாட் இல்லைனா வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல்லே வந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எந்த ஃபோன்லேருந்து நீங்கள் மிரரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது இந்த ஃபோனில் நான் மிரர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒய்ஃபை வந்துட்டு இப்போ எந்த ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிங்களோ அந்த ஹாட்ஸ்பாட் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இன்டர்நெட் ஆன் பண்ணாமே நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நான் யூஸ் பண்ண போகிற இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோனை மிரரிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோனில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும், இன்னொரு ஃபோனில் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி யூஆர்எல் மாதிரி இருக்கும், அதை பேஸ்ட் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு மிரரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் எந்த ஃபோனை நீங்கள் மிரரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோனில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஹாட்ஸ்பாட் வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ளே ஸ்க்ரீன் மிரரிங் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து மிரரிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன நடக்குதோ நான் இன்னொரு ஃபோனில் உங்களால் பார்த்துக்க முடியும். அதுக்கு இன்னொரு ஃபோனில் வந்துட்டு ஜஸ்ட் க்ரோம் ஆர் ஃபயர் ஃபாக்ஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ரௌசரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரௌசரில் ஜஸ்ட் அந்த சர்ச் பாரில் இந்த ஆப்பில் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னே லைவ் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து லாகின் ஆகும். இது வந்து நம்ம எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் லாகின் ஆகுது, ஆஃப்லைனில் தான் ஒர்க் ஆகுது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஃபோனில் அதாவது இன்னொரு ஃபோனில் மிரரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நான் அங்கே பண்ணுறோம் அது எல்லாமே இங்கேயும் எனக்கு வியூ ஆகும். மேலே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோனில் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கேயும் வியூ ஆகும். இப்போ நான் அந்த ஃபோனில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து டைப்பிங் பண்ணுறேன், இது எல்லாமே வியூ. அப்புறம் நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன், தென் உங்களுக்கு இங்கிருந்து கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ரெண்டு கேமராவோட ஆங்கிள்ஸும், அதாவது ஓவராலாக அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஃபோன்லேயும் பார்த்துக்க முடியும். இன்க்ளூடிங் சின்ன சின்ன பஃபர்ஸ் இருக்கும், ஏன்னா வந்துட்டு இதெல்லாமே ஒய்ஃபை மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, அதனால சின்ன சின்ன லேக் இருக்கும், பட் ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் ஹெச்டியில் ஹை குவாலிட்டியில் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோட கிளாரிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் அண்ட் ஒயிட், இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் கலரை விட. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, இதில் வந்துட்டு நெகட்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரோக்கு மட்டும்தான் சப்போர்ட் இருக்கும். பட் மற்ற மூணு ஆப்ஷன்ஸுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ குவாலிட்டி வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியம் வைங்க, இல்லைனா ஹை வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகும். அதே கிளாரிட்டி நீங்கள் எங்கேயும் மிரரிங் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூட இன்னொரு ஃபோனோட ஸ்க்ரீனை தான் வந்து நம்ம இங்கே மிரரிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் எக்ஸ்டர்னலாக இன்னொரு கேமரா இல்லாதனால தான் வந்துட்டு என்னால் ரெண்டுமே சைட் பை சைடு வச்சு காட்ட முடியல. கனெக்ஷன் லாஸ் ஆயிடுச்சினாலோ இல்லை வந்து இந்த ஹாட்ஸ்பாட்டோ ஒய்ஃபை ஆஃப் ஆயிடுச்சினாலோ ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. திருப்பி கனெக்ட் பண்ணிட்டு இதே வெப்சைட்டை ரிட்ரை பண்ணுங்கள், ஐ மீன் ரிஃப்ரெஷ் பண்ணாலே வந்துட்டு திருப்பி அதை லாகின் ஆகிடும். கீழே கனெக்டட் அப்படின்னு காட்டும், கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சினாலே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்க்ரீன் வந்து மிரரிங் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஆன்லைன் அப்படிங்கும்போது எங்கே இருக்கிற ஃபோன் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பட் ஆஃப்லைன் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ், இந்த ஒய்ஃபை எந்த ரேஞ்ச் வரைக்கும் கவர் ஆகுதோ அது வரைக்கும் தான் உங்களால் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்நெட் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அது சீக்கிரம் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தென் ஹாவ் அ நைஸ் டே.